ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், பயிற்சி 3.2 மூன்றாம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கேன், கீழ்காணும் ஒவ்வொரு பல்லுறுப்பு கோவையின் பூஜ்ஜியங்களை காணும். ஒவ்வொரு சம்மா செய்வோம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இந்த எக்ஸுக்கு என்ன மதிப்பு போட்டோம்னா இந்த பி ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ 0 ஆகும் அப்படின்னு கேட்குறான். பார்த்தோன்னே தெரியுது இந்த எக்ஸுக்கு 3 போட்டோம்னா 0 வந்துடும். ஸோ பி ஆஃப் 3 மைனஸ் 3 சீக்குவல் டு 0. அப்போ எக்ஸுக்கு மதிப்பு 3 போடும் பொழுது பி ஆஃப் 3 0 ஆகுது. எனவே இந்த பி ஆஃப் எக்ஸ் சீக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 பூஜ்ஜியம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஆன்சர் எடுத்து எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. புரியுதா, எக்ஸுக்கு பதிலாக எந்த மதிப்பு கொடுத்தா இந்த பல்லுறுப்பு கோவை 0 வருதோ அதான் அதனுடைய பூஜ்ஜியம். ஓகே, செகண்ட்ஸும் இந்த மாதிரி எக்ஸுக்கு பக்கத்தில் கெழு இருந்தால் அதை காமனாக வெளியே எடுத்து சுருக்கணும்னா ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட் இதை எப்படி சிம்பிளை பண்ணுறேன், 2 வெளியே எடுத்தோம்னா 5/2 வரும். இதை எக்ஸ் மைனஸ் ஏங்கிற பேட்டர்னில் எழுதணும். இப்படி எழுதணும்னா ப்ளஸ்ஸை மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் எக்ஸ் மைனஸ் ஏங்கிற பேட்டர்னில் கொண்டு வந்துடுறேன். ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 5/2 இருக்குது. ஸோ இப்போ பிஆ மைனஸ் 5/2 போடும், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 0 ஆகுதா? ஸோ பி ஆஃப் மைனஸ் 5/2 0 வருது. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2 போடையில பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 5 என்ன வருது, 0 வருது. எனவே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2 என்பது 0. ஓகே, தேர்ட் சம் இங்கேயே 2 வெளியேடு. அடுத்து அப்படியே பார்த்தோன்னே ஒய் மைனஸ் ஏன்ற பேட்டர்னில் இருக்குது. அப்படியே கியூ ஆஃப் என்ன போட போகிறேன், 3/2 போட்டுறேன். ஒய் இருக்க இடத்துல 3/2 போட்டால் 0 வந்துடுது. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 என்பது Q of y in பூஜ்ஜியம். சரியா, பூஜ்ஜியங்களை காண்கன்னு தான் சொல்லுவாங்க. 3/2 போடையில 2 கேன்சல் ஆகி 3 - 3 0 ஆகி. ஃபோர்த்து சம் இங்கே மைனஸ் ஏன்னு எந்த டேர்முமே இல்லை. ஸோ பார்த்தோன்னே இசட்டுக்கு 0 போடுங்க, 0 ஆயிரும். ஸோ எஃப் ஆஃப் 0 தான் 0. எனவே 0 இசட் சீக்குவல் டு 0. இசட்டுக்கு 0 போட்டால் தான் இதோடைய வேல்யூ 0 வரும். ஃபிஃப்த்து சம் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏக்கு சம் வேல்யூ இருக்குது, 8, 10, 12, 20 ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் 0 ஆகும், 0 போட்டால் தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என்பது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் இன் 0. ஓகே, சிக்ஸ்த்து சம் இந்த மாதிரி கெழு இருந்தால் காமன் அடுத்து எழுதணும். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏ அண்ட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ், ஏக்கு பிக்கு வேல்யூ இருக்குன்றாங்க, ஏதோ சம் வேல்யூ இருக்கு.
ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன், ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏயை காமனாக எடுக்க போகிறேன், எக்ஸ் ப்ளஸ் பி பை ஏ வரும். அடுத்த ஸ்டெப் இது எப்படி எழுத போகிறேன், ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் பி பை ஏ எழுத போகிறேன். அப்போ தான் எக்ஸ் மைனஸ் ஏ இருந்தால் தான் ஏ தான் நம்ம உடைய மூலம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், மைனஸ் பி பை ஏ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் பி பை ஏ ஆயிரும். அப்போ ஏ இன்ட்டு ஜீரோ, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். ஸோ ஹைச் ஆஃப் பி பை ஏ மைனஸ் பி பை ஏங்கிறது இதனுடைய பூஜ்ஜியம். என்பது ஹைச் ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் பி பை ஏ போடல, ஏ அடி ஆகிட்டு மைனஸ் பி ப்ளஸ் பி ஜீரோன்னு ஆகிடும். சூஸில் கேட்டாங்கன்னா டக்குன்னு எழுதிடலாம் நீங்கள்.